என்னடா இன்னைக்கும் கனவு கண்டியா? இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்காதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இதுல எல்லாம் ஒரு த்ரில் இருக்குப்பா. நீயும் த்ரில்லும். ஏண்டா சக்கரன் எழுதி சாப்பிட்டா இனிக்குமா? நாம படிக்கிறதுக்கு தானே இங்க வந்தோம். இப்படி கெட்ட அதை எடுத்துக்கா. இந்த வேதாந்தம் எல்லாம் எனக்கு வேண்டாம். அது இருக்கட்டும். கனவுல வந்தது யாருடா? அமெரிக்கால இருக்கிற மாமா பொண்ணு ரஜினியா. வேற யாரு? நம்ம ரீனா டீச்சர். குட் மார்னிங். குட் மார்னிங். எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஓ, மேற்கொண்டு படிக்கிற மாதிரியா? எனக்கு படிக்கணும்னு ஆசைதான். ஆனா வீட்டுல அம்மா உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு பிடிக்கல. ஆச்சரியமா இருக்க, இந்த காலத்து பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா பெரியவங்களுக்கு தொந்தரவே கொடுக்கறது இல்ல. நீங்க எப்படி? நான் அப்படி எல்லாம் இல்ல. சந்தோஷம். நான் கூட ஆசில வந்து உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு நினைச்சேன். ஓ ரியலி? ராத்திரி நீங்க என் ரூமுக்கு வந்திருந்தீங்க. நானா? என்ன கட்டி பிடிச்சிங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ ராஜு, அறிவு கடல்ல நீந்தி கரை சேருவே நினைச்சேன். ஆனா கடல்ல முழுற ஓட்டப்படகா போயிட்டேன். பசுவோட மடியில உட்கார்ற கொசு பாலை குடிக்கிறது இல்ல, ரத்தத்தை தான் குடிக்கும். அத மாதிரி அறிவுக்கு பதிலா நீ வெறியத்தான் வளர்த்திருக்க. ராஜு, ஒரு மாணவன் முத்தன நெல்லா இருக்கணும், குத்தர முள்ளா இருக்க கூடாது. அறிவை மட்டும் வளர்த்துக்க, ஆசைக்கான போடு. ஐ அம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். பி எ குட் பாய். ஏற்பாடு பண்ணு. நான் உள்ள வரட்டுமா? நான் ஊத்துட்டுமா? சுடுதுன்னு சொன்னேன். பண்ணிதானே? ம், ராஜுக்கு
என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் ராஜு, என்னை விட உன்னை பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறதே இவதான். சரசோட அண்ணன் இன்னும் உரத்தான் சுத்திக்கிட்டு இருக்கானா? சோறு போடுறதுக்கு தான் இவ இருக்காளே, அவன் ஏன் வேலை செய்யறான்? அமெரிக்கால இருந்து ஐயா போட்ட லெட்டர் காட்டலையம்மா. அப்பா என்னமா எழுதிருக்காரு? படிச்சது போதும், இருக்கிற எஸ்டேட் ஒழுங்கா பாத்துக்க சொல்லுன்னு எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சு. வர வர டீச்சருங்க சொல்லி கொடுக்கற பாடமே புரியல. புரிஞ்சுகிட்டே இந்த காலத்துல யாருப்பா படிக்கிறா? பாத்தியா, சொல்றதுக்கே மறந்து போயிட்டேன். அமெரிக்கால இருந்து உங்க மாமா பொண்ணு வரப்போறா. ரஜினியா? மாப்பிளைக்கு தங்கச்சி அண்ணா. எங்கம்மா நாகம்மான்னு பேரை வச்சுட்டேன். ஏங்க, பத்து பவுன் நகை போடுறேன், 10 ரூபாய் தரேன்.
இது அந்த பத்து பவுன் வைக்கிறதுக்கு டப்பா வாங்க பத்து ரூபாயா? அது இல்லைங்க, பத்தாயிரம் பத்தாயிரம். ஏயா கத்துற பக்கத்து வீட்டுக்காரர் எட்டி பாக்குறான். இந்த பாரு, இந்த பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேசலாம் என்கிட்ட வேணாம். லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னா பேசு. எனக்கு ஒண்ணு சொத்துக்கிட்டு இல்லாம அவங்ககிட்ட நான் காசு கேட்கல. எங்க பரம்பரை பத்தி உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். அந்த நாளையில எங்க தாத்தாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சண்டை வந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்காரே ரோட்ல இருக்கிற கல்லால் அடிச்சான். எங்க தாத்தா தொட்டபெட்டாவில இருக்கிற எங்க எஸ்டேட்ல இருந்து உருளாறு உருளைக்கிழங்கு கொண்டு வர சொல்லி உருளைக்கிழங்காலேயே அடிச்சார். அன்னையில இருந்து யாராவது அந்த ஊருக்கு வந்து உருளைக்கிழங்காரு வீடு உருளைக்கிழங்காரு வீடு அப்படின்னு கேட்டா போதும் டக்குன்னு சொல்லிடுவாங்க. அது இவ்வளவு ஏங்க, எங்க அப்பாவே எங்க தாத்தாவே இங்க இருக்குது, என்னது கூட இருக்குது பாக்குறீங்க? டைம் கொடுங்க. ஏங்க லட்சத்தை எண்ணி பார்க்க லேட்டாருமா? இல்லைங்க, நான் போய் பெருட்டிட்டு வரணும்ல. பெரட்டணும்மா? சரி விடுங்க, எதையோ எப்படியோ பெரட்டி லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு லெட்டர் போட்டுட்டு நீங்க வாங்க. சரி நான் வரேன். அப்ப வணக்கங்க. ரொம்ப வரேங்க வரேன். அண்ணா நீ பழைய கதையே பேசிக்கிட்டே இரு. நம்ம தாத்தாவும் அப்பாவும் எவ்வளவு சம்பாதிச்சாங்க, நீ அதெல்லாம் ரேஸ் ஆடியே தோத்துட்ட. சும்மா அம்மா, இந்த காலத்துல என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுனா சாதாரணமா? எனக்கு பொண்ணு கொடுக்க வர்ற மாமனார்ட்ட லட்ச லட்சமா வாங்கி ஒரு பெரிய பேக்கரியே கட்ட போறேன் பாரு. அதுக்கு பிறகு உன்ன பெண் கேட்டு நீ நான் போட்டி போட்டுட்டு வருவாங்க. அவங்க கிட்டயும் லட்ச லட்சமா வாங்குவேன் பாரு. ஐயோ எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏமா அது அப்புறம் பாத்துக்கலாம். சரி விடு, உனக்கு அண்ணன் நானு, நான் முதல்ல பாக்குறேன். தனிமை என் துணை அதை தந்தான் இறைவனே. தனிமை என் துணை அதை தந்தான் இறைவனே. வசந்த காலம் மலர்ந்த போதும் நான் கண்டதில்லையே. தனிமை என் துணை என்றும் தனிமை என் துணை. தனிமை என் துணை அதை தந்தான் இறைவனே. வசந்த காலம் மலர்ந்த போதும் நான் கண்டதில்லையே. தனிமை என் துணை என்றும் தனிமை. பலனின்றி போகும் நிலையினில் உறவெனும் பூண்டில் தனிமையில் வாடும் பறவையின் உள்ளம் தவிக்கையிலே கண்மூடி தூங்கும் என் போல யாரும் சிந்தில்லை பூமி எங்கும். தனிமை என் துணை என்றும் தனிமை என் துணை. தனிமை என் துணை அதை தந்தான் இறைவனே. வசந்த காலம் மலர்ந்த போதும் நான் கண்டதில்லையே. தனிமை என் துணை என்றும் தனிமை என் துணை. கடலுக்குள் ஓடும் நதிகளின் ஓட்டம் கரையினில் பார்த்தால் தெரிந்திடுமா?
இதயத்தில் ஆடும் ஏக்கத்தின் வாட்டம் எழுத்தினில் கூற முடிந்திடுமா? என்னாலும் பெண்மை என்கின்ற தெய்வம் கொள்ளாத துன்பம் இல்லை. தனிமை என் துணை என்றும் தனிமை என் துணை, தனிமை என் துணை, அதை தந்தான் இறைவனே. வசந்த காலம் மலர்ந்த போதும் நான் கண்டதில்லையே. தனிமை என் துணை என்றும் தனிமை என் துணை. அவங்கள மாதிரி சந்தோஷமான தம்பதிகளை நான் பார்த்ததே இல்லை. ஒரு அருமையான பாட்டை கேட்டேன், அதை பாடினது நீங்க தானே? ஆமா, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அனுபவப்பட்டவங்க எல்லாருமே அதுவே தான் விரும்புறாங்க. ரொம்ப சூடா இருக்கா? புது மாதிரி ஆக்குறீங்க. இதான் ஜெயின் ஸ்டைல். ஓ, காஃபி இந்த பக்கம், டீ அந்த பக்கம். ராஜு, நீ இங்க தானே இருப்பேன், நேரம் கிடைக்கிறப்போ இங்க வரலாமே, எங்களுக்கும் பொழுதுபோக்கா இருக்கு. வரேன். ஒரு வீடு எழுதி வைக்கிறாங்க, 1,00,000 ரூபாய் கையில கொடுக்கறாங்க. ஆனா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். ஆமா, ஊர் எது, வீடு எங்க இருக்கு? ஆந்திராவில காக்கிநாடா. இங்க இருந்து குடி போனவங்கதான். காக்கிநாடா? உனக்கு ஏதாவது இருக்குதா? ஏங்க, நீ குளிச்சுட்டு காது உடஞ்சு காது உடஞ்சு இருக்கிற மூளையெல்லாம் எடுத்துட்டேன். நான் ஊட்டிலேயே பிறந்து வளர்ந்தவையா? காக்கிநாடால 110-117 டிகிரி வெயில். என்ன இங்க இருந்து கொண்டு போய் வீட்டோட மாப்பிள்ளையாக்கி சாம்பலாக்கி அத்திய ஒரு சொம்புல கொண்டு வந்து என் வீட்டு தோட்டத்துல தெளிக்கிறேன். எந்திரியா எந்திரியா, இருங்க, அவசரப்படாதீங்க. தஞ்சாவூர் ஜில்லாவில ஒண்ண பாருங்க. அத சொல்லு. இந்த பொண்ணு பேர் ருக்மணி. ஏகப்பட்ட சொத்து இருக்கு, குடும்பத்துக்கு ஒரே வாரிசு. ஆனா சொத்தெல்லாம் கேஸ்ல இருக்கு. எங்க இருக்கு? கேஸ்ல இருக்கு. கேஸ் முடிஞ்சோன்னு எல்லா சொத்தும் உங்களுக்கு வந்துடும். ஆனா கல்யாணம் இப்பவே நடந்தாகணும்னு சொல்றாங்க.
கேஸ் முடியறதும் என் வாழ்க்கை முடியறதும் ஒரே தேதியா இருக்கும். சொத்தை கையெழுத்து போட்டு வாங்குறது யாரியா? யோ, தஞ்சாவூர் ஜில்லா கேஸ பத்தி எனக்கு நல்லா தெரியுமியா? நீ போயா, பின்னாடி பாக்குறீங்களா? ஏய், இதே போட்டோவை பின்னாடி பார்த்தா என்னையா தெரியும்? அடச்சா, எந்திரியா எந்திரியா. ரஜினியை கூப்பிடுறதுக்கு ஸ்டேஷனுக்கு போக வேண்டாமாப்பா? ஏம்மா பறக்குறீங்க? அதான் வந்துகிட்டே இருக்கேன். சீக்கிரமா பறக்குடு. நீ இப்ப பறப்பிட்டாதான் அவ வர்றதுக்கும் நீ போய் சேர்றதுக்கும் சரியா இருக்கும். சரசு காபி கொண்டு வரட்டும், அதை சாப்பிட்டு போறம்மா. எல்லாம் அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். 4 வருஷம் கழிச்சு வர, அங்க உன்ன பாக்கலன்னா என்ன நினைச்சுக்குவா? போ. ஐயா, காபி வந்துருச்சு. சரசு குடுக்கறத சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதி. போயிட்டு வரமா. Thank you.
எக்ஸ்கியூஸ் மீ, ரஜினி. என்ன தெரியல, நான் தான். அத்தை வீட்டு கார் டிரைவரா? இல்ல, நான் தான் அவங்க அத்தை மகன் ராஜு. அத்தை மகன் மாதிரி இல்லையே, உன்னை பார்த்தா வேலைக்கார மாதிரி இருக்கு. மகாராணி இப்ப அப்படிதான் தோணும். சரி சரி, வா போலாம். அமெரிக்காவில் கல்யாணத்துக்கு முன்னால ஆணும் பெண்ணும் ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க இல்ல? ஆமா. ராஜு கையெடு. உன்னை பத்தி பெருமையா நினைச்சிருந்தேன். இவ்வளவு சீப்பா இருப்பேன்னு நான் நினைக்கல. நான் படிச்சது அமெரிக்காவில தான், ஆனா பழக்கத்துல தமிழ்நாட்டு பொண்ணுதான். எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, எக்ஸாம் எழுத போறீங்களா? வீட்டுக்காரர் தனிமையே எனக்கு துணைன்னு பாடுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா தான் இருக்கோம். அதனாலதான் அம்மா உங்களை பத்தி அவ்வளவு தூரம் சொன்னாங்க. என்ன சாப்பிடுறீங்க, காஃபியா டீயா? ரெண்டும். இப்ப காஃபி, சார் வந்து டீ. சரசு எங்க? சரசு கொடுத்தாதா பால் இனிக்குமா? நானும் பால்ல இனிப்புதான் போட்டிருக்கேன். உன்னை நம்ப முடியாது, பால்ல வேற ஏதாவது கலந்துருப்பேன். சாரி ராஜு, உனக்கு இன்னும் கோபம் தெரியல. நான் சும்மா விளையாட்டுக்காகத்தான் அப்படி நடந்துட்டேன். விளையாட்டுலயே எலும்பு முடிச்சிட்டேன், சீரியஸா செஞ்சிருந்தா? ராஜு என்ன மன்னிச்சிரு, இப்படி எல்லாம் உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னுதான் நான் இங்க வந்திருக்கேன். உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுவேன்? எனக்கு ஒண்ணும் கோபம் இல்ல, அம்மாவுக்கு முன்னால கீழே விழுந்ததுதான். ஆண்டி! என்னமா? ராஜுவுக்கு இன்னொரு டம்ளர் பால் வேணுமா?
உங்களுக்கு இன்னும் தூங்க வரலையா? வாழ்க்கை பூரா தூங்கிக்கிட்டு தானே இருக்கிறேன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நான் உண்மையை பேசுறேன், உன்னை பத்தி பேசல. நம்ம வாழ்க்கை பத்தி பேசுறீங்க. மண்ணில் இருக்கிற மரம், செடி, கொடி கூட தூங்குது. அதே மண்ணில் இருக்கிற நதி தூங்கல, அதுக்காக குளம் தூங்கக்கூடாதுன்னு இருக்காரு. நீங்க ரொம்ப அழுத்தமானவருங்க. உங்க கூட நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பேன். கூட்டு பறவைய கூண்டு பறவையாக்குனது உண்மைதான். அதை பறக்க விட்டாலும் போகலையப்பா, நான் என்ன செய்வேன்? I'm sorry. அமெரிக்காவில் இருக்கிற மாமா பொண்ணு. இவர் மிஸ்டர் குமார், இவங்க அவர் மனைவி. ராஜு, ராத்திரி நீ வாசிச்ச இசையை கேட்டு மெய் மறந்து போயிட்டேன். கருவில இல்ல, வாசிக்கிறவனோட கையில தான் இருக்கு. எஸ்டேட் சுத்தி பார்க்க போறோம். ரஞ்சனி வரேன் சார். சரி, போலாமா? வரேன். நம்ம ரெண்டு பேரும் அழக காப்பாத்திக்க ரொம்ப சிரமப்படுறோம். Thank you.
மரங்கள் மலர்கள் சொரியும் பூமரங்கள் தனியும் மாமரங்கள் இரவும் பகலும் உறவும் சுகமும் தருகின்ற தேன் மரங்கள் ஓ தருகின்ற தேன் மரங்கள் மலர்கள் சொரியும் பூமரங்கள் கனியும் மாமரங்கள் இரவும் பகலும் உறவும் சுகமும் தருகின்ற தேன் மரங்கள் ஓ தருகின்ற தேன் மரங்கள் அங்கங்களெங்கும் சந்தன வாசம் பகலிலும் இங்கே பௌர்ணமியோ அங்கங்களெங்கும் சந்தன வாசம் பகலிலும் இங்கே பௌர்ணமியோ தங்கத்தில் வைரம் தாமரை மார்பு மங்கள கண்கள் மாம்பழக் கன்னம் மல்லிகை புன்னகையோ ஓ மல்லிகை புன்னகையோ மலர்கள் சொரியும் பூமரங்கள் கனியும் மாமரங்கள் இரவும் பகலும் உறவும் சுகமும் தருகின்ற தேன் மரங்கள் ஓ தருகின்ற தேன் மரங்கள் பஞ்சனை மேலே ரஞ்சனி ராகம் பந்தியில் முந்தும் பால் பழமோ பஞ்சனை மேலே ரஞ்சனி ராகம் பந்தியில் முந்தும் பால் பழமோ மெல்லிடை மீது மன்மதன் தூது மேகலையாடும் நாடகம் நூறு எத்தனை கோலங்களோ ஓ எத்தனை கோலங்களோ மலர்கள் சொரியும் பூமரங்கள் தனியும் மாமரங்கள் இரவும் பகலும் உறவும் சுகமும் தருகின்ற தேன் மரங்கள் ஓ தருகின்ற தேன் மரங்கள் ரஜினி நீ நல்லா பாடுற நீ கேட்டுக்கிட்டு இருந்தியா நான் கேப்பேன்னு தெரிஞ்சுதானே நீ பாடுன நான் உயிர் வாழ்றதே உனக்காகத்தான் உனக்கு பூரணின்னு பேர் வச்சிருக்கணும் முழு நீலா மாதிரி நீ அழகா இருக்க உன்னை தடவுற இந்த தண்டல் எனக்கு எதிரி ஓஹோ ஓ அழக நான் மட்டும்தான் ரசிக்கணும் Thank you.
வரமாட்டாங்க. சாட்சி இல்லனா செஞ்ச தப்பு சரியாயிடுமா? என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு மனைவியாக போறவதானே? ஒத்திக பார்த்து அரங்கேற்றம் செய்யறதுக்கு கல்யாணம் ஒண்ணும் நாடகம் இல்ல. கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நான் கன்னியாதா இருக்க விரும்புறேன். காஃபியாது? சே, இந்த வீட்டுல இருக்கிறத விட. ஏன்பா இந்த வீட்டுக்கு என்ன? அவ அமெரிக்கால வளர்ந்த பொண்ணு, உன் டேஸ்டுக்கு உடனே வந்துட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தானே மாறணும். நல்ல காஃபி. ராஜு, சரசுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு நம்ம வீட்டோட வச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓ, தாராளமா செஞ்சிடலாமே. கோவில் தெய்வம் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவருக்கும் சேர்த்துதான் நீங்க வேண்டிக்கிறீங்களே? மனசஞ்சலத்தை தீட்டுக்கு தானே கோயிலுக்கு போறாங்க. எனக்கு சஞ்சலமே அங்குதானே உண்டாகுது. வாங்க, பைக்கிலே போல. வேண்டாம் ராஜு, நான் நடந்து போயிடுறேன். பரவாயில்ல, வாங்க வாங்க. நான் ரொம்ப ஸ்பீடா போவேன், நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். பி கேர்ஃபுல். நான் ரொம்ப ஸ்பீடா போவேன், என்ன கெட்டியா பிடிச்சுக்க. போதுமா? இன்னும் கொஞ்சம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆசை தாரு. இப்ப இது போறோம். அப்ப மீதி எப்போ? என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? வண்டியில ஏறுங்க. என்னம்மா ஸ்வீட், எனக்கு பர்த்டேயா? அது மட்டும்தான் குறைச்சலா இருக்கு. வயசு மட்டும் ஏறிட்டே போகுது. ஸ்வீட் அதுக்கில்ல. வேற எதுக்கு? நீ சொல்லு. நான் சொன்னா தான் ஒரு மாதிரியா பேசுறிய? நம்ம வீட்டுல சீக்கிரமே மேல சத்தம் கேட்க போகுது. எனக்கு ஒண்ணு பாத்துட்டியா? அம்மா எனக்கு மாப்பிள்ள பாத்திருக்காங்க. மாப்பிள்ள நல்ல அழகு, படிச்சவரு, பெரிய இடம். பெரிய இடமா? அங்கேயே எனக்கு பொண்ணு பாரு. மாப்பிள்ள நம்ம ராஜுதா. என்ன ராஜுவா? நான் தான் பேராசை பிடிச்சவன. நீ என்ன விட அதிகமா இருக்கிறீ? நடக்கிறத பேசு. அம்மா தான் ராஜு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உன் விஷயம் என்னாச்சு? என் விஷயம் தானே, ராமாயணத்துல 56 தேசத்து ராஜாக்களையும் ரவுண்டா உட்கார வச்சு ஒரே ஒரு சீதகையில மாலையை கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். அத மாதிரி 56 விதமான பொண்ணுகளை ரவுண்டா உட்கார வச்சு நான் மாலையை எடுத்துக்கிட்டு அம்மாவே வர்றாங்க. வாங்கம்மா, வாங்க. மகாலிங்கம், நீ பொண்ணுங்களை தேடி தேசம் தேசமா அலைய வேண்டாம். நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். முதல்ல சரசுக்கு ஒரு மாப்பிளைய பாரு. முதல்ல அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா உனக்கு சமைச்சு போடுறது யாரு? பொண்ணு எந்த ஊருமா? மதுரை.
நல்ல வசதியான குடும்பம், நிறைய சீர்வரிசையெல்லாம் செய்வாங்க. பொண்ணுக்கு ஒரே அண்ணன் கமர்ஷியல் போட்டோகிராஃபரா இருக்கான். அடுத்த வாரம் இங்க வருவாங்க. அவன் வர்றது உன்னை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, அந்த பையனுக்கு நான் சரசுவ கட்டி வைக்கலான் இருக்கேன். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற உத்தேசமா? அம்மா எப்பவுமே ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடிச்சிருவீங்க. அந்த பையனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், மாப்பிள்ள வந்தோடனே இங்க அனுப்பி வைக்கிறேன். சரிங்கம்மா. அப்ப நான் வரட்டுமா? காப்பி சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல சரசு, நான் போயிட்டு வரட்டுமா? உங்க மனச புரிஞ்சுக்காங்க, என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டேன். பங்களாவில வந்து உட்கார்ந்துட்டா, சிட்டுக்குருவிக்கு பங்களா சொந்தமாயிடுமா? எனக்கு என்ன சொத்து இருக்கா, அழகு இருக்கா, படிப்பு இருக்கா, எந்த அந்தஸ்துமே இல்லாதனா நொண்டிங்கிறதையும் மறந்துட்டு ஆசைய வளர்த்துக்கிட்டா, அதுக்கு நீங்களா பொறுப்பாக முடியும்? சரசு, நான் உன்னை என் தங்கச்சியா தான் நினைச்சிருந்தேன். சின்ன வயசுல நான் உன்னை கீழே பிடிச்சு தள்ளினப்ப கூட ராஜு ராஜும் தான் கத்துனேன். அந்த சத்தம் என் மனசை விட்டு நீங்கவே இல்லை. ஒரு அண்ணன் செய்ய வேண்டிய கடமையை நான் எப்பவும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கம்மா. நான் போறேன். கல்யாணத்துக்கு பிறகு நான் எங்கேயே இருக்கணும்னு அம்மா விரும்புறாங்க. இப்போ நான் அதை விரும்பல. சரசு, அதுக்காகமா நீ ராஜுன்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நம்ம சக்திக்கு மீறி ஆசைப்பட்டது தவறுமா? நமக்கு காசு பண்ண வேண்டாம், உன்னை காலம் பூரா வச்சு காப்பாத்துற ஒரு கூலிக்காரன் கிடைச்சா போதும். ஆனா அம்மா சொல்ற மாப்பிள்ளை எந்த வகையிலும் மட்டமா இருக்க மாட்டான். அந்த மாப்பிள்ளைக்கு தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அது வரைக்கும் நீ அழுக கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்மா. சரி அண்ணா. என் புள்ள மாதிரி நினைச்சு சொல்றேன், பக்கத்துல சக்தி உள்ள தெய்வம் இருக்கு. அத குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா நிச்சயமா குழந்தை உண்டாகும். ஆயிரம் தான் சொத்து சுகம் இருந்தாலும் என்ன செய்யறது? என்னை பொறுத்தவரையிலும் குழந்தை இல்லாத வீடும் தீபம் இல்லாத கோயிலும் ஒண்ணுதான். எனக்கு அதுலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரீங்க. நானே என்ன நம்பின, தெய்வத்தை எப்படி நம்புறது? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வயசுல பெரியவர் நான் சொல்றேன், ரெண்டு பேரும் போய் சாமி கும்பிட்டு வாங்க. மனுஷனுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். நான் நம்புறேன். அந்த கோயில் எங்கம்மா இருக்கு? ராஜுவ நான் காலையில அனுப்பி வைக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் அவங்க கூட போயிட்டு வாங்க. ரஜினி எங்க கூட அனுப்புங்க. சரிம்மா, நான் வரேன். குமார், நான் போயிட்டு வரேன். ரஜி, எல்லாம் தெரிஞ்சும் ஏன் நாடகமாடுற? இந்த அந்தரங்க விளையாட்டு நம்ம மனசுலயே உண்மையா இருக்கட்டும் என்னதான். ராஜு, ராஜு, கோயில் எங்க இருக்கு? அது மேல தெரியுது. பதி, நடக்காத ஒரு காரியத்துக்காக நாம இவ்வளவு தூரம் நடக்கணுமா? போயிட்டு வந்த ரெண்டு பேரும் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு குழந்தை இல்லைன்னா அது தெய்வத்துக்கு கெட்ட பேரை உண்டாக்கும். யாராவது ஒருத்தர் வேண்டிக்கலன்னா அதனாலதான் குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கலாம். நீ மட்டும் போயிட்டு வா. சார், போலாமா? எனக்கு உடம்பு எப்படியோ இருக்கு, நீ ரவியை கூட்டிட்டு போயிட்டு வா, சீக்கிரமா திரும்பிடுங்க. ரவி, போயிட்டு வா.
என்னாச்சு? என்னங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பாவங்களை மனசால செஞ்சுட்டு கங்கையில குளிச்சா போதும், கோயில்ல வேண்டிக்கிட்டா போதும் நினைக்கிறாங்க. அந்த நினைப்புல வர்றவங்க ஒழுங்கா சாமி கும்பிடுறாங்களா? அப்பவும் மனசுல வேற ஏதாவது நினைச்சுக்கிறாங்க. இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. தெய்வ தரிசனத்தை இங்க இருந்தே பாத்துட்டீங்க. கோயிலுக்கு வரும்போது மனசு சுத்தமா வரணும். அதுதான் இல்லையே, இப்போ அவரு சுத்தமாவா என்ன விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் இப்ப புரியுது. அதுல சில போட்டோக்கள் நேச்சுரல் அமைஞ்சிருச்சுன்னா அதை பாரினுக்கே அனுப்புவேன். அப்ப சில காலண்டர்கள் அசிங்கமா பாக்குறேன்னு அதெல்லாம் எடுக்கிறது நீங்க தானே? ஆமாங்க. அடைச்சி இல்லைங்க, அதாவது மொத்தத்துல எனக்கு ஒரு 3000 ரூபாய் வரும்படி ஒரு மாசம். அது போதும். ஆமா, ஊட்டிக்கு எப்ப வந்தீங்க? நான் போட்டோ எடுக்கிற பிசினஸ் விஷயமா வந்தேன். ராஜமாவையும் பார்த்தேன். அப்படியே அப்படியே தங்கச்சி பாக்கணுமா? அதான் கூப்பிடுறேங்க. சரசி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே, என்ன ஏதாவது விசேஷமா? ஆபீஸ்ல இருந்து ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. என்ன விஷயம்? கேஸ் விஷயமா இருக்கும், உடனே புறப்படணும். நம்ம வண்டியில போறீங்களா? வேண்டாம், ரெண்டு நாள்ல திரும்பிடுவேன். அது வரைக்கும் ரவி உங்க கூட இருக்கட்டும். நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மா, நான் போயிட்டு வரேன். இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். வாமா. ரதி, என் காஃபி நீயே சாப்பிடு. ரஜினி எங்கம்மா? உள்ள இருக்கா. வாமா. ரதி, கோவிலுக்கு குமார் வரலையாமே? ஆம்பளைங்க சாமி அது இதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக நீயும் விட்டுட்டு போலாமா? விட வேண்டிய இடத்துல விட்டுத்தானே ஆகணும். ரஜினி, நீ ரதிகிட்ட பேசிட்டு நான் பூஜை அறையில விளக்கு ஏத்திட்டு வந்துடுறேன். ரஜினி, நல்ல பேரு நதியை தேடி வந்த கடல். இது கடல் நதியை தேடி வர காலம் தான். பெண்ணான எனக்கே உங்க அழகு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. ஆம்பளைங்களுக்கு? ரஜினி, நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேச இங்க வேற ஆள் இருக்கு. ரஜினி, தாகத்துக்கு தண்ணி குடிச்சாலும் இளநீர் இருக்கு தானே, சுவை அதிகம். ரஜினி, வயசுக்கு மீறி பேசாது, போதும் நிறுத்து. ரதி, எங்கம்மா போற? வீட்டுக்கு. ஏன்? மன்னிச்சிடுங்க, என்ன ஒண்ணு கேட்காதுங்க, நான் போய்தான். அவரை ஸ்டேஷன்ல பார்த்தேன், கேஸ் விஷயமா போறேன், ரெண்டு நாள்ல வந்துருவேன்னு சொன்னாரு. ராஜு,
கதைக்கு வீட்டுக்கு போகணுமா? இருட்டிடுச்சு, மழை வேற வருது. நம்ம வண்டியில அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டோம். சரிம்மா வாங்க. வண்டியில் ஏதோ இருக்கு, நான் இறங்கி பார்க்கறேன். பண்ண முடியல, கிட்ட நான் நடந்து போயிட்டேன். இருட்டா இருக்கு, நான் துணைக்கு வர்றேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். Thank you.
ராஜு பாப்பா சாப்பிடலாம். ஏம்மா ஃபிஷ் ஃப்ரை இல்லையா? இன்னைக்கு இல்லப்பா. சாப்பிடு. நீ ஏமா சாப்பிடாம இருக்க? பசி இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு கிளாஸ் பால் கொண்டு வரேன். பசி எடுத்தா சாப்பிடுற, நீயும் ஒரு சும்மா தாங்குற. நீ உன் பசியை தீர்த்துக்கிட்ட, அது மாதிரி என்னால முடியுமா? ஊட்டியில பிளவர் ஷோ நடக்குது, ஒரு வாரம் இங்கேயே தங்கி இருந்து படம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். என்ன மாப்பிள்ள, வரும்போது தங்கச்சிய கூட்டு வந்தான்னா? நான் கூப்பிட்டேன், அதிகமா வாந்தி மயக்கம் சாம்பல்னு. மாப்பிள்ள, உங்களை சும்மா சொல்லக்கூடாது, எங்க குடும்பத்தின் தெய்வம் நீங்க. ஒரு சாதனை. ஆனா தங்கச்சி எப்படி இருக்கு? அது நல்லா தாங்க இருக்கு, எந்த விதமான குறையும் கிடையாது. ஆனா சதா உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னென்ன? அண்ணன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையே, அண்ணன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையேன்னு. ஆமா, நீங்க கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையா? எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. என்ன லட்சியம்? லட்சம் ரூபாய் கையில இருந்தா தான் கல்யாணம். என்னங்க லட்சம் ரூபாய் நீங்க எப்ப சம்பாதிக்கிறது? நீங்க எப்ப கல்யாணத்தை பண்ணிக்கிறது? நான் சம்பாதிக்கிறது இல்ல, எனக்கு பொண்ணு கொடுக்கற மாமனார் லட்சம் ரூபாய்க்கு ஒத்த ரூபாய் நோட்டா கட்டி தட்டுல வச்சு கொடுத்தா தான் கல்யாணம். என்னங்க இந்த காலத்துல எவங்க லட்சம் ரூபாய் கொண்டு தட்டுல வைப்பா? விடுங்க மாப்பிள்ள, அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? மாப்பிள்ள, இந்த ஊட்டியில இன்டீரியரா முக்கியமான சில இடங்களுக்கு நீங்க அழைச்சிட்டு போகணும். அதெல்லாம் நான் படம் எடுத்தேன்னா எனக்கு நிறைய வரும்படி. அவ்வளவுதான், இதை தூக்கி தோல்ல போடுங்க. சரி, பெறப்படுங்க. வெரி குட். என்னமா ரஜினி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணு இல்ல ஆண்டி, ராஜுவோடுதான் மனசாமா. அவன் எப்பவுமே இப்படித்தான், யாரையாவது சீண்டிட்டே இருப்பான், எல்லாம் விளையாட்டு தான். நீயே அவனை காஃபி கொண்டு போய் கொடு. நீங்களே கொண்டு போய் கொடுங்க. பரவாயில்லம்மா, நீயே கொண்டு போய் கொடு. சாரி ஆண்டி, டோன்ட் கம்ப்ளைன். ராத்திரி சரியா நீ தூங்குற போல இருக்கு. எனக்கு சூடா காத்து கொண்டு வா, ப்ளீஸ் கொண்டு வரியா? ராஜு, நானும் பார்த்துட்டே வரேன், நீயும் ரஜினி ஏன் சரியா பேசிக்கிறது இல்ல? என்னம்மா நீ அவளை கொஞ்சம் சொல்றியா? வேற வேலை கிடையாது. அது இல்லப்பா, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காளே, உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? தகராறும் இல்ல ஒண்ணும் இல்ல. பின்னையே அப்படி நடந்துக்கிறீங்க? அது அவகிட்டே கேளுங்க. அவகிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்ற. ராஜு, நம்மளை நம்பித்தானே அவ அமெரிக்கல இருந்து வந்திருக்கா, அவ மனசு வேதனைப்படலாமா? அவ சந்தோஷமா இருக்கணும்னா நீ கலகலப்பா பேசணும். அவ உன் மேல உயிரியே வச்சிருக்கா. சரிம்மா, அவ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன். ரஜினி, ஏன் பேச மாட்டேங்கிற? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நம்ம நடவடிக்கையை பார்த்து அம்மா எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? வேதனை அம்மாவுக்கு இருந்தா புரிஞ்சிக்க முடியுது, அடுத்தவங்களுக்கு இருந்தா? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். செஞ்ச தப்ப மனசுல எண்ணி வருந்தவே நினைச்சேன், ஆனா நீ
ராஜு, ஒருத்தன் பொருளை அபகரிச்சா திருட, அனுபவிச்சா திருட இல்லையா? நாம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம். கமான் ராஜு, தொடாத என்ன, அவகிட்ட பழகுறேன், அந்த நினைப்புல என்கிட்ட வராது. கொஞ்சம் நீ கேட்ட ஊட்டி இன்டீரியர் ஏரியாவே இதுதான். இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டோம்னு வச்சுக்க, பியூட்டி எல்லாம் பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்ட் பிரமாதமா இருக்கு. இத ரேஸ் பண்ணுவானே சைடுல அந்த இடத்துல நின்னு ஒரு போஸ் கொடுங்க. என்ன போட்டோ இருக்கிற மாப்பிள்ள, மாப்பிள்ள அத பாத்தீங்களா? இதுதான் மாப்பிள்ள நேச்சுரல் பியூட்டி. இந்த மாதிரி பிக்கர் எல்லாம் படையெடுத்து பாரின் கழிச்சா துட்டு எக்கச்சக்கமா கிடைக்கும். அத படையெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன் மாப்பிள்ள. முடியுமா? இந்த ஏரியாவிலேயே நான் சொன்னா நடக்காததே இருக்காது. அவ்வளவு சொல்வாக்கா? இல்ல இல்ல, இந்த ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு போட்டோ. என்ன மாப்பிள்ள பெரிய செல்வாக்குன்னு சொன்னீங்க, இங்க வந்து தொங்குறீங்க. தொங்க வேண்டிய இடத்துல தொங்கி தாண்டா தீரணும். சீக்கிரமா தொங்குங்க. நீ அந்த பக்கமா திரும்பிக்க. ஒரே ஒரு போட்டோ இது வேணுமா? வச்சுக்க வச்சுக்க, ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கட்டா. டேய் வாடா, சரி நச்சு வாடா வாடா. நில்லு நில்லு, சக்சஸ். ஏறுமா, சீக்கிரமா தட்டுறா. போதும்டா, வாய் காது வரைக்கும் போகுது. தள்ள காட்டு சீக்கிரம். கிட்ட போய் நில்லுங்க. ஐயோ, கிட்ட நிக்க முடியல, கெட்ட நாட்டம். ஐயோ, இந்த போட்டோ தான் ஃபாரினுக்கே போக போகுது. நிஜமா? ஆமா. அப்ப சீக்கிரமா தட்டு. அப்படி கிட்டவா? உன கையை பிடிச்சி வச்சு என்ன குடும்பமா நடத்த போறாங்க? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாலும். ஐயோ, சீக்கிரம் கெட்ட நாட்டம் வருது. யாராங்க? கிட்டவா நேரடி இஸ்மாயில். சிக்கிலிக்கு மாலா திம்மாக்கா, சக்கிலிக்கு தூணி கட்டி திம்மாக்கா.
சொல்ப சம்பா இவன் யாரவே தலையில நடுவுல புல்லு முளைச்சவன் தேவாங்க இன்னும் என் நன்மையே நம்ம கசா தேர்ந்தெடுக்கும் போது கைப்பிடிச்சு இழுத்துட்டான் கை வச்சுட்டு அதனால நாங்க எல்லாரும் வேக வச்சு தின்னு நீ நம்ம பொண்ண தொட்டுச்சு அதனால கட்டிக்கோ என்ன அநியாயமா இருக்குது காலண்டருக்காக ஒரு போட்டோ எடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா காலண்டருக்கு எங்க பொண்ணு கட்டிக்கிறது உங்க மறுபடியா கட்டிக்கல உன்னை அப்படியே வேக வச்சு ஆத்துனது என்னங்கோ சரின்னு சொல்லுங்க இல்லன்னா உங்களையும் வேக வச்சு தின்னதும் என்னையே நெருப்புல போடுது என்ன கும்பல் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க கொண்டு வா எங்க ஜாதி வழக்க பிரகாரம் நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா பொண்ணு மாப்பிளையும் ஆளுக்கு ஒரு தவளைய விழுந்தோம் இதுக்கு பேரு சந்தோஷ தவளை நீங்க சந்தோஷமா இருக்க இந்த தவளை என்னையா பண்ணுச்சு தண்ணியில அது பாட்டுக்கு தவி தவி விளையாண்டுகிட்டு இருந்தது சொல்ப சம்பா சொல்ப சிம்பாவ கொடுத்து தொலையா ஐயோ வேற அல்வா திக்கிற மாதிரி ஐயோ அவள தண்ணி குடத்துக்குள்ள போயிருச்சு இது எங்க குடத்துக்குள்ள மாடிக்கிச்சு போல இருக்க பிறகு இப்போ நீ நம்ம கூட்டத்துல சேர்ந்தாச்சு தும்பி கம்பி
உன்னை பார்க்கணும்னு ஒரு உணர்வு தூண்டிக்கிட்டே இருக்கு. இரவு நேரம் வர்றப்பெல்லாம் அந்த இன்பச்சுமை தலை தூக்கி ஆடுது. அதை என்னால தாங்க முடியல. பாரதி ராஜு, நதி ராஜு, என்ன தொடாதே. நான் இப்ப வந்தது உனக்காக இல்லை, எனக்காக. கட்டின புருஷன் கட்டில படுத்திருக்கிறப்போ கள்ளத்தனமா சந்திக்கிறவ ஆனா தொடர்ந்து இந்த வேஷம் போட விரும்பல. எனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையாவது கடைசி வரைக்கும் நிலக்கட்டும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்மை தயவு செஞ்சுங்க வராத பிளீஸ். அடுத்த வீட்டுல போய் பொம்மாளம் போடுறாரு, என் அடியோட மறந்துட்டாரு. ரஜினி, நீ நினைக்கிற மாதிரி அவன் கெட்டவன் இல்லம்மா. உங்ககிட்ட நான் இதெல்லாம், அவன் ஒரு குழந்தை மாதிரி. நான் அவங்கிட்ட இதெல்லாம் கேட்க முடியாது, ஆனா நீ கேட்கலாம். ஒரு பொண்ணு நினைச்சா சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஓடுற மாட்டை விரட்டாம அன்போட கட்டி போட நீதாம முயற்சி பண்ணணும். வா சாப்பிட போ. இனிமே ராஜு கிட்ட கேட்க ஒண்ணு இல்ல, ரதி கிட்ட பேசுறேன். நம்ம பொண்ணை கொடுத்திருக்குது, அந்த பொண்ணுக்கு ஒரு குறை வந்துச்சு, உனக்கு சூடு போடுது, ரக்கை கட்டுது, நல்ல கூட்டத்துல சேர்க்குது. கியா 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 மாப்பிள, பல பொண்ணுங்க கிட்ட லட்ச ரூபாய் கொடுத்தாத்தான் தாலி கட்டுவான்னு சொன்னீங்க, அந்த வைத்தறிச்ச அதுக்கு தாண்டா இந்த தண்டனை. அல்ல ராயல் ஃபேமிலி, இவங்க உனக்கு என்ன கொடுத்தாங்க? தேனு, அதை வச்சு என்ன பண்ண போற? இதே மாமனாட்ட கேட்டேன், என்ன சொன்ன? ஊத்தி ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம ஊர்ல இருந்து சொல்லி அனுப்புது, நம்ம தேசத்துல இருந்து. அன்னைக்கு தான் நீயும் நம்ம பொண்ணு ஒண்ணு சேருது. அப்படி சேராம இருக்கிறதுக்கு இங்க கருப்பு பூனை வெள்ள தேவாங்கு இங்க காவல் வைக்குது, அது பார்த்துக்கும். உணர்ச்சி வசப்பட்டு சேர்ந்துட்டா சிங்களமான சீலக்கு மூலம் நச்சு நச்சு நச்சு. இந்த நச்சுக்கு பிறகு நான் எங்க தேட போறேன்? என்ன மாப்பிள்ள இது? மாமனார் ஆசீர்வாதம் உனக்கு வேணும். மாப்பிள்ள, நம்ம தேசத்துல நம்ம விட்டால் பறக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால நம்ம தேசத்துக்கு போகுது. ஒரு நிலத்துக்கு வேலி இருந்தா மட்டும் போதாது, விளைச்சலும் இருக்கணும், அதுக்கான முயற்சியும் இருக்கணும்.
அதுக்காக உங்க நிலத்துல நானும் என் நிலத்துல நீங்களும் விதை போடலாம்னு நினைச்சா தப்புதானே? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக ராஜுவை மறந்துடு. ரஜினி, சேர வேண்டிய பொருள் பறி போயிடுமேன்னு நீ துடிக்கிற, சேர்த்து வச்சது பறி போயிடுச்சேன்னு நான் துடிக்கிறேன். கழுத்துல பொங்குற தாலி கற்புக்கு வேலியா இருக்கணும், குழந்தைக்கு கூலியா இருக்க கூடாது. எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கானே உன் புருஷன். ரஜினி போது, நிறுத்து. என் வாழ்க்கையில நடந்து போராட்டம், அதுல எனக்கு ஏற்பட்ட தோல்வி, என் துடிப்பு, எந்த பெண்ணுக்குமே இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது. அதெல்லாம் சொன்னாதான் நீ புரிஞ்சுக்குவேன். ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தனா நல்ல பண்புள்ளவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அழகான பணக்கார வாலிபர். பஞ்சார கிளி கூடு கட்டுது பார்த்து கொள்ளடி தாயம்மா, அம்மா அம்மா அம்மா. பஞ்சார கிளி கூடு கட்டுது பார்த்து கொள்ளடி தாயம்மா, அம்மா அம்மா அம்மா. சிங்கார கிளி காத்து நிக்குது தேவை என்னடி சொல்லம்மா. பஞ்சார கிளி கூடு கட்டுது பார்த்து கொள்ளடி தாயம்மா, அம்மா அம்மா அம்மா. சிங்கார கிளி காத்து நிக்குது தேவை என்னடி சொல்லம்மா. பால் வெள்ளம் முங்கிய சங்கீத குயில் பழத்தை கண்டா கொண்டாட்டம், தேன் பொங்கி பொழியும் சிங்கார மலர் கண்ணில் விழுந்த வண்டாட்டம். அங்கிலே சந்தியிலே அர்த்த ஜாம நேரத்திலே சிங்கார கிளி காத்து நிற்கிறது தேவை என்னடி சொல்லம்மா, அம்மா அம்மா அம்மா. பஞ்சார கிளி கூடு கட்டுது பார்த்து கொள்ளடி தாயம்மா. ஓ பண்ணாது ரெண்டு ஒண்ணாக்கு, பாடல் தெம்மாங்கு காதல் பல்லாக்கு. ஆ ஊடல் பண்ணாது ரெண்டு ஒண்ணாக்கு, கையிட்டது மைதானத்தில் வெளியே எங்கும் சொல்லாது. உன் முத்துச்சிப்பி வாய் திறந்தது அணைத்துக் கொள்ளு தள்ளாது. எடுக்கவா கொடுக்கவா படிக்கவா முடிக்கவா பஞ்சார கிளி கூடு கட்டுது பார்த்து கொள்ளடி தாயம்மா. ஓ பொன்னாட்டம் பொண்ணு கண்ணாட்டம், கால பொன்னாட்டம் பொண்ணு கண்ணாட்டம். நீ புத்தம் புது சின்னல்லா உனக்கு புரிய புரிய சங்கீதம், அணைக்கிறோம் நிலைக்கணும். பஞ்சார கிளி கூடு கட்டுது பார்த்து கொள்ளடி தாயம்மா. ஓ
ரதி. ஏய், என்ன நல்லா இருக்க? உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத குணம் இதான். திடீர்னு மூட் அவுட் ஆயிடுவேன். இப்ப என்ன வந்துச்சு உனக்கு? நம்ம ரெண்டு பேரும் உயிருக்குயிரா பழகுறோம். வீட்டுல பெரியவங்க நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா? நீ பயப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வீடும் பணமும் எனக்கு பிரச்சனை. நீ சந்தோஷமா இருந்தா நான் எல்லாரையும் சமாளிப்பேன். எங்க சரி பார்க்கலாம். நாங்க ரெண்டு பேரும் உயிருக்குயிரா பழகினோம். ஆனா எங்க ரெண்டு வீட்லயும் பெரியவங்க இதை விரும்பல. இருந்தாலும் கல்யாணம் செஞ்சுக்கிற முடிவுக்கு வந்தோம். வாழ்க்கையே சூன்யமா தெரிஞ்சது. தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். பெத்தவங்க சமாதானப்படுத்தினாங்க. ஆனா எல்லாரும் என்ன மூதேவி தரித்திரம் பிடிச்சவன்னு அலட்சியப்படுத்தினாங்க. அந்த சமயத்துலதான் தெய்வமா இவர் வந்தாரு. எனக்கு எல்லாம் தெரியும். நல்லா யோசிச்சுதான் நான் சொல்றேன். என் வாழ்க்கை தான் இப்படி ஆச்சு. நீங்களும் என் கூட சேர்ந்து கஷ்டப்படணும். பெண்ணுக்கும் பூக்கும் வளர்ச்சி ஒரு தடவை தாங்க. காய்க்கிறதுக்குள்ள பூவை பறிச்சிட்டா எப்படி? வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நான் உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கேன். உன் இரண்ட வாழ்க்கையில நான் விளக்கேற்றி வெளிச்சத்தர நினைக்கிறேன். உன் சம்மதம் கிடைச்சா யோசிச்சு பார்த்தேன். பெத்தவங்களுக்கு பாரமாவும் மற்றவங்களுக்கு இலக்காரமாவும் இருக்க விரும்பல. திருமணத்துக்கு சம்மதிச்ச அன்னைக்கு முதல் ஹலோ. அப்படியா? சரி, உடனே புறப்படுறேன். கடத்தல்காரங்களை பிடிக்கிறதுக்கு தகவல் வந்திருக்கு. நீ தைரியமா, நான் உடனே வந்துடுறேன்.
வளர்ச்சி பாறக்கே இருக்கும் போது பாழும் மனசுக்கு இருக்காதா? அதனால நீ இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க. ஆமா ரவி, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். இல்லைங்க, நான் அந்த அதிர்ஷ்டம் இல்லாதவன். என்ன தரித்திரம் பிடிச்சவன் சொன்னாங்களே, அது நியாயம்தாங்க. அதனாலதான் என்ன கை பிடிச்சே உங்களுக்கு இப்படி ஒரு கல்யாணம் செஞ்சுக்கன்னு எந்த எண்ணத்துல சொன்னீங்க? உங்களை தான் கேக்குறேன். வாழ்க்கை இந்த இன்பம் ஒண்ணுதானா முக்கியம்? இந்த அந்தரங்கம் தமக்குள்ள இருக்கட்டும். அப்போதான் ராஜு வந்தான். அவ திரு திருப்பு அடிக்கடி இறந்து போன ஜெயனை நினைவுபடுத்திச்சு. ராஜுவை நான் ஜெயனா தான் நினைச்சேன். அந்த நினைப்புதான் அன்னைக்கு நடந்த தப்புக்கு காரணமா இருந்துச்சு. ரஜினி, இந்த அந்தரங்கம் எங்க ரெண்டு பேரும் மனசுலயும் ஊமையாவே இருந்துச்சு. உங்ககிட்டதாம்மா மனம் தெரிந்து சொல்றேன். ஏன் தெரியுமா? நீ கேட்ட கேள்வி கல்யாணமாக்கி கண்ணி கல்யாணம் வாழ்ந்தேன். சந்தர்ப்ப சூழ்நிலையில தவறிட்டேன். ரஜினி, நீ கலங்காதம்மா. என்னைக்கும் ராஜ் உனக்கு தான் சொந்தம். Thank you.
என் நிலைமையை பார்த்தியா? என்ன வச்சு என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துகிறார? நான் ஆதிவாசி ஆயிட்டேன், என்ன இங்கேதான் விட்டு வைப்பானுங்களோ? அவனுக்கு கூடாரத்தை மாத்தும் போது எங்க கூட்டிட்டு போறானுங்களோ? தபாரு, உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உன் தங்கச்சியை நல்லபடியா நான் வச்சு காப்பாத்துறேன். ஆனா ஒண்ணு, இந்த காட்டு கும்பலோட உறவு கொண்டாடிக்கிட்டு அங்க வந்துடாத, என் மானம் போயிடும். நாங்க என்ன அவ்வளவு வசிங்கமா இருக்கிறோம்? மாப்பிள்ளே, இன்னைக்கு பௌர்ணமி, நல்ல நாள். உன்னையும் நம்ம பொண்ணையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்க வந்திருக்கோம். மாமா, இந்த உடைய கரெக்டா நாமா கண்ட பக்கம் அடிக்குது. எனக்குத்தான் கல்யாணம் ஆயிருச்சு, கொண்டாந்து விட்டுட்டீங்க. அப்புறம் இருக்கு இதெல்லாம். இந்த உடையோட தான் இன்னைக்கு ராத்திரி நீ நம்ம பொண்ணோட இருக்கணும். அதுக்கப்புறம் வேணுமானா நீ உன்னுடைய உடைய போட்டுக்கோ. ஆனா தலையில ஒரு ரக்கை இருக்கணும். அது இல்ல அங்கிருந்து பாம்பு வரும். ஐயோ, வேணதான். பௌர்ணமி இன்னைக்கு நல்ல நாள். ஏ தேவாங்கு, வெள்ளி கசமுஷா கந்திரி வச்சு கந்திரி வச்சு. ஏ சீமா, சியா கபா 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 சுரோபி. சுலோபிங்கிறது எனக்கு புரியல. கபகபாங்கிறது கபகபான்னு எரியுதுன்னு புரியுது. ஒரு போட்டோ எடுத்ததுனால உனக்கு வந்த வினையை பாத்தியா? விதி உன் ரூபத்துல என் வாழ்க்கையில விளையாடுது. இன்னும் என்னென்ன விளையாட போகுதோ. என்ன மன்னிச்சிரு மாப்பிள, நான் தொழிலே மாத்திக்கிறேன். இனிமே மாத்தி என்னடா பிரயோஜனம்? கபகபா. மாமா, என்ன இது? தேவாங்கு பால். தேவாங்க இத்தினுண்டு இவ்வளவு பால் எடுக்க எத்தனை நாள் சிரமப்பட்டீங்களோ? கபகபா. ஐயோ ஐயோ, இது என்ன? ஐயோ, அவதாரம் காட்டுக்கிட்டு இருக்காளே. மாப்பிளே, ஐயோ, என்ன வந்துட்டேன்? எங்க சம்பிரதாயத்துல முதல் ராத்திரி அன்னைக்கு 21 கொட்டை உடைச்சு சூடு போடுவாங்க. மாதிரியா முடிச்சது. அப்புறம் என்ன? காதல் ரதியே,
கங்கை நதியே கால் தட்டில் காணும் ஜரியே எங்கும் மலர்ந்த பூவாசம் என்னை அழைக்கும் உன்னேசம் எங்கும் மலர்ந்த பூவாசம் என்னை அழைக்கும் உன்னேசம்
ராஜு விடு, வேண்டாம் ராஜு, விடு விடு ராஜு, விடு ராஜு, போற வெளியே. பாட்டே, ஒன்னும் தெரியாது எனக்கு, ஆசை உண்டாக்க நீதானே. அன்னைக்கு அணைச்சுக்கிட்டியே, இன்னைக்கு நீ போன்னு சொல்றேன். உன் புருஷன் இருக்கான்னு தானே? என்ன கொலகாரி ஆகாதே, போற வெளியே. நதி ராஜு, 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 பிறந்த தம்பியா நினைச்சு அடிக்கடி வீட்டுக்கு வா சொன்னேன். யூ பிளீஸ் கோ அவுட் சார். நான் வந்து தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்க. ஊருக்காக இருக்கிற தாலியாலேயும் பேருக்காக இருக்கிற புருஷனாலேயும் மனைவிக்கு இருக்கிற தாகத்தை தீர்க்க முடியாது. அதனாலதான் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கன்னு அன்னைக்கே சொன்னேன். வாழ்க்கைன்னா இந்த இன்பம் ஒண்ணுதானா முக்கியம்னு கேட்டேன் இல்லையா? இன்னைக்கு என்ன ஆச்சு? வாழ்க்கைக்கு நான் துணை, படுக்கைக்கு அவன் துணை. உன்னுடைய அல்ப சந்தோஷத்துக்காக எனக்கு ஆயுள் தண்டனையே கிடைச்சிருக்கு. குறை என்கிட்ட இருக்கிறப்போ போ மேல கடகம் சொல்ல முடியுமா? மேகமா இருக்கும்போதுதான் மேகம் வானத்துக்கு சொந்தம், அது மழையா மாறும்போது மண்ணுக்குத்தான் சொந்தம். உனக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கேன்னு நான் நினைச்சேன், நீ இப்போ புது வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்க. தப்பு எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நடக்கத்தான் செய்யும். நடந்ததையெல்லாம் மறந்துட நான் தயாரா இருக்கேன். இனியும் உன் கூட உண்மையான அன்போட சந்தோஷமா வாழ முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னால
ரதி ரதி ரதி